விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்டு கம்பால எவ்வளவு லாபம் கிடைக்குது, அது செலவு எவ்வளவு பண்றோம், அதுக்கு உண்டான நன்மைகள் எவ்வளவு கிடைக்குது, அதை எப்படி நம்ம அறுவடை பண்றோம் அப்படின்றத பத்தி இந்த வயல்ல இருக்க விவசாயியை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படினு சொல்லி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். இப்ப வந்து பாத்தோம்னா நாட்டு கம்பு, இதான் வந்து நாட்டு கம்பு. இந்த நாட்டு கம்பு பத்தி விவசாயம் வந்து நம்ம கிட்ட இது எப்படி வந்து விதைக்கிறாங்க, எப்படி இதை உழுதுட்டு விரைச்சி அறுவடை செய்யணும் அப்படின்றத பத்தி விவசாயம் சொல்றாரு, அதை நம்ம கேட்போம். இது நாட்டு கம்புங்க, இது எப்படி விளையன்றத உங்கள்கிட்ட சொல்றாங்க. இப்ப நான் எப்படி விளையன்னா நல்லா புழுதி ஓட்டிக்கணும், கொல்ல நல்லா ஒரு மூணு சாலை ஓட்டிக்கணும், நல்லா சன்னமாக ஓட்டிக்கிட்டு நல்லா புழுதி காய பார்த்து அதாவது மழை பெஞ்சிங்கன்னா அப்போ என்ன செய்யணும், நல்ல ஒரு கொஞ்ச நாள் கழித்து மழை பெஞ்சு ஒரு நாலு நாள் கழித்து இது நாட்டு கம்பு விதைக்கணும். சில முட்டு கம்பு இருக்குது, அந்த கம்பு பார்த்திங்கன்னா அது வந்து நடவு நடணும், அதை நாற்றை பிடுங்கி ஆள் வச்சு உழுது நடவு நடனாது. இது வந்து எப்படின்னா இது நல்லா மானாவரியை ஓட்டி வச்சுணும், கொல்ல ஒரு மூணு சாலை ஓட்டின பிறகு மழை பெஞ்சதுன்னா நம்ம மழை பெஞ்சு விரைச்சாலும் வரைக்கலாம், இல்லை தண்ணி பாஞ்சி விரைச்சாலும் வரைக்கலாம். இது விரைச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு 90 நாள் அறுவடை பண்ணிடலாம் அந்த கம்பு. இது இப்போ வந்து இப்போ குருவி ஓட்டிகிட்டு இருக்க அந்த கம்பு இப்போ வந்து பூ வந்திருக்கு பாருங்கள், இது வந்து குருவி தின்னுது, அதனால தான் எங்கள் அப்பா அங்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காரு. இப்போ நானும் தான் குருவி தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் நாங்கள். அதனால் இது வந்து ஒரு இதுக்கோ பூ குடிக்கிறதுக்கோ எல்லாத்தையும் நல்ல ருசியாக இருக்குது இந்த நாட்டு கம்பு. அதை முட்டு கம்போட இது நல்ல கம்புன்னு வச்சுக்கலாம். அதனால் இதை பயிர் இப்போ பயிர் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் நல்ல ருசியாக இருக்குது இந்த நாட்டு கம்பு. அதை முட்டு கொம்போட இது நல்ல கொம்புன்னு வச்சுக்கலாம். அதனால் இதை பயிர் இப்போ பயிர் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது உங்களுக்கு. இது வந்து 90 நாள் பயிர் இது, இதை அதை விதைச்சி 90 நாள் அறுவடை பண்ணிடலாம். இது வந்து பூ வந்திருக்கு, இது வந்து இப்போ ஒரு 60 நாளில் பூ வந்திருக்கு. இது இன்னும் ஒரு எப்படி இருந்தாலும் 25 நாள் ஒரு 30 நாள் அறுவடை பண்ணுறோம் இதை. அதனால் வந்து நீங்கள் பயப்படுத்த கண்டிப்பாக இறங்கி பயிர் செய்யலாம். இதை ரொம்ப செலவான கேட்க எதுவும் கிடையாது, அதுக்கு செலவினமே கிடையாது. சும்மா விரைச்சதோடு சரி ஒரு 10 ஆள் வச்சு கூலியால் வச்சு களை வெட்டணும், அதோட சரிங்க. இப்போ எந்த வேலையும் போடுற தீனி போடுற வேலையும் இல்லை, அப்படியே மானாவரி மாசல் மாதிரி தான். இது நம்ம தண்ணி பாசனம் பாசனம் மழை பெய்யலாம், நம்ம இல்லை மழை பெஞ்சோன்னா மழை அப்படியே சரி மழையில எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து 75 நாளாக போச்சு பயிரிட்டு, 75 நாளாக வச்சு இந்த கம்பு. இப்போ திங்கிற கம்பாக இருக்குது லைட்டாக, இதனால தான் குருவி வந்து அதிகபட்சம் வந்து உட்காந்து தின்னுது. அதனால் இது இப்போ திங்கிற கம்பில் இருக்குது, இன்னும் ஒரு 15 நாளில் இது வந்து அறுவடை பண்ணிவிட்டு நாங்கள் அறுத்துருவோம் நாங்கள். இது பூ பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து இதே மழை பெஞ்சிட்டுன்னா சுத்தமாக கிடையாது, எங்களுக்கு பயிர் கிடைக்காது, ஃபுல்லாக அழுகி போய்டும், அந்த ஃபுல்லாக அழுகி போய்டும். இந்த பூ வந்து 25 நாள் காய்ஞ்சால் தான் இந்த கம்பு எங்களுக்கு கிடைக்கும், இல்லைனா அந்த கம்பு எங்களுக்கு கிடைக்காது. மழை அதிகபட்சம் மழை பெஞ்சிட்டுனா இது தாங்காது, இது இது ஃபுல்லாக எல்லாம் நீர் கோத்துக்கிட்டு அடு பூரா அழிஞ்சு போடும், பூராமே அனைத்து அழிஞ்சு போடும். அதனால் மழை பெய்யாமல் இருந்தால் எங்களுக்கு நல்லது. இந்த ஒரு 25 நாளைக்கு நல்லா இருந்தால் அப்புறமேட்டு அறுவடை பண்ணுறோம், அதுக்காண்ட அப்புறம் சரியாக போடும். இப்போ இது வரையும் மழை பெஞ்சுன்னா இது தாங்காது. இது எங்கே விழுங்க, நாங்கள் வந்து எங்கள் அத்தா காலத்துலேருந்து சரிங்க, அதாவது ஆர்கானிக் விவசாயம் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். அப்பயும் சரி அது உரம் போட மாட்டோம், நாங்கள் போகிறது வந்து தழைச்சத்து மாட்டு சாணம் இதை மட்டும் வச்சு நாங்கள் பயிர் பண்ணிட்டு வருவோம். அதை வச்சு இப்போ நானும் பயிர் தான் பண்ணிட்டு வரேன், விவசாயம் பண்ணுறேங்க. எங்கள் அப்பாவும் பண்ணார், எங்கள் தாத்தா காலத்துலேயும் பண்ணாங்க. அதனால் வந்து நாங்கள் ஆர்கானிக் விவசாயம் தான் செஞ்சுட்டு வரேங்க. நான் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, என் பேர் தங்கவேல். இந்த குச்சி பார்த்தீங்கன்னா அதாவது குருவி மட்டும் இல்லாமல் பன்னி பாருங்கள், பன்னிலாம் போட்டு துவைச்சி வச்சுருக்கு. இதை ஃபுல்லாக வந்து மிரளி வைக்கிறதுக்காக இதை துவைச்சி வச்சுருக்கோம், முறை ஃபுல்லாக படுக்க வச்சுருக்கு. திரும்ப பார்க்க போனால் இது வந்து அதை இந்த பன்னியை பார்த்தோன்னா சில மிரண்டு ஓடிப்படும், மிருகங்களும் சில வந்து துவைக்காது, இந்த கம்பை துவைக்காது. நாங்களே வந்து குருவிக்கோ அதை மிருகங்களுக்கோ சில சேர்த்து வச்சுருக்கோம். ஜனங்களை வெளியே வந்து பார்த்தாலும் ஒரு கண் திஷ்டி போகிற மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள் இதை குள்ளி சுற்றி. அதனால் வந்து இது நட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த கொடிங்க அது. அப்புறம் ஒரு நேரம் விட்டுறோம், காலையில் ஓட்டுவோம், அந்தியில் ஓட்டுவோம் சில நேரம். அப்புறமேட்டு என்ன பார்க்கணும்னா அதே வந்து ஒரு நேரம் நான் விட்டுறது, அது என்ன போய் வாயில் செய்வோம் அப்படின்னு சொல்லி விட்டுடுவோம். சும்மா காலையில் செத்த நேரம் மாலையில் செத்த நேரம் ஓட்டுவோங்க. அனைத்து ஜீவராசிகளுக்கும் அதாவது சாப்பாடு போகிறது பார்த்திங்கன்னா விவசாயம் மட்டும்தான், எல்லா உயிரினங்களுக்கும் விவசாயம் நம்பி தான் இருக்கிறோம், நாம்பளும் விவசாயம் நம்பி தான் இருக்கிறோம். அதனால் வந்து விவசாயம் பண்ணுங்கள், நீங்கள் ஆர்கானிக் விவசாயம் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க. ஓகே விவசாய நண்பர்களே, இப்படி தான் வந்து நம்ம நாட்டுக்கம்பு வந்து நம்ம அறுவடை செய்கிற முறையை வந்து விவசாயி நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. இப்படி தான் வந்து நம்ம அறுவடை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மழை கொஞ்சம் பேஞ்சிருக்கும் போது ஈரப்பதமாக இருக்கும்போது டிராக்டரால் ஒன் டைம் வந்து உழுதுட்டு
அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பானதை நம்ம வரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் டிராக்டரல ஊழலாம் அப்படினா இந்த கம்பு வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து மகசூல் தந்து நல்ல சாகுபடி பண்ணலாம் ஏனா வந்து இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து கம்பை வந்து ஒரு கொஞ்சம் கூட வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பா இல்ல கம்பு வந்து பார்த்தா செலவு வந்து மிக மிக ரொம்ப ரொம்ப கம்மி வருமானம் வந்து ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் கம்பல வந்து நம்ம முன்னோர்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த கம்மம் கூழ வந்து செஞ்சு சாப்பிட்டு தான் நல்லா வந்து 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து வந்தாங்க இப்போ வந்து பார்த்தா கூழ் வந்து யாருமே வந்து சாப்பிடுறது கிடையாது கம்மம் கூழ வந்து மிகப்பெரிய ஒரு வலிமையே வந்து இருக்கு அது வந்து நம்ம விவசாயிகள் கிட்ட சொன்னாரு ஓகே நண்பர்களே மேலும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன் விவசாயம் என்ற சேனல் நன்றி வணக்கம்